இந்த பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸில் கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பை கேஷ், இல்லாட்டி நெக்ஸ்ட் இயராக இருந்தால் பை பேலன்ஸ் அப்புறம் அட் டவுன், அதுக்கப்புறம் ஃபர்தராக கேபிட்டல் போட்டால் பை கேஷ் அடிஷ்னல் கேபிட்டல், சரியா? அதுக்கப்புறம் அவருக்கு என்ன சேலரி கமிஷன் இல்லாட்டி இந்த கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கிரெடிட் சைடில் வரும். டெபிட் சைடில் ஒன்லி ட்ராயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த இயர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இருந்தால் கிரெடிட் சைடில் வரும், லாஸ் ஆகிறதா டெபிட் சைடில் வரும். ஸோ எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிட்டு பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ இதுதான் கேபிட்டல் அக்கௌண்ட்டோட ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த ரெண்டு க்ரீனும் தனியாக இருந்து இதோட மிக்ஸ் ஆகாமல் இருந்ததுன்னா, அதாவது க்ரீன் செப்பரேட்டாக இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் ஃபிக்ஸட் கேபிட்டல். அப்படின்னா கேபிட்டல் எவ்ரி இயர் ஆர் எவ்ரி டைம் ஃபிக்ஸ்டாக இருக்கும், மாறாது. ப்ளூ செப்பரேட்டாக இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் கரண்ட் அக்கௌண்ட், அதாவது ஒரு ரன்னிங் அக்கௌண்ட் அப்படிம்பாங்க. ஸோ இந்த பேலன்ஸ் வந்து எவ்ரி இயர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கும், ஏன்னா அவர் ட்ராயிங்ஸ் இல்லாட்டி சேலரி கமிஷன் மாறிட்டுருக்கும். ரெண்டுமே சேர்ந்து ஒரே லெட்ஜரில் இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல். ஸோ க்ரீன் செப்பரேட்டாக இருந்தால் ஃபிக்ஸட் கேபிட்டல், ப்ளூ செப்பரேட்டாக இருந்ததுன்னா கரண்ட் அக்கௌண்ட். ஸோ இந்த ரெண்டும் டுகெதர் இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல், சரியா? ஸோ இதுதான் பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டலோட கேபிட்டல் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர். தேங்க்யூ.